பிரச்சனை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வந்து பொதுவாகவே எனக்கும் என் அண்ணனுக்கும் வந்து இந்த கலெக்ட் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். இந்த ஷேர் கலெக்ட் பண்ணுறது, பாய் கலெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஓகே, இன்னைக்கு வந்து நான் இதெல்லாமே எங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக எடுத்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பெருசுகள்லாம் எடுத்து வச்சுக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட வெளியே கிளம்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்த்தீங்களாக்கும் இது ஆக்சுவலாக ஒரு கல் பாறை. இது என்னால் தூக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. எப்படி ஒரு 6 கிலோ 5 கிலோ இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களாக்கும் இது ஒரு ஷெல்லு. எனக்கு வந்து எதுக்குமே பேர் தெரியாது. ஸோ வந்து அதனால் வந்து நான் வந்து கீழே எல்லாத்துக்குமே பேர் டைப்பிங்கில் கொடுத்துட்டேன், அதை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுலேயே இது பெருசு, இந்த ஷெல்லையும் அது கொஞ்சம் பெருசு. இதுக்குள்ள அப்படியே கால் வச்சாக்கும் காற்று சவுண்டு கேட்கும், ஒரு மாதிரி கடல் இருக்க மாதிரி ஃபீலிங் இருக்கும். குச்சி குச்சியாக நீண்டிட்டு இருக்கு, அப்படி அழகாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்களாக்கும் இந்த மச்சான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருந்தப்ப நாங்கள் வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணுவோம் தெரிஞ்சு இதை எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க, எங்கள்கிட்ட இருக்கிற ஷெல்லையே இதான் பெருசு. இது பார்த்தீங்களாக்கும் இது பேர் ஃபாசில். ஃபாசில்னா என்னன்னா ஒரு மரக்கட்டை இல்லைன்னா ஒரு உயிரினங்களுடைய எலும்போ ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளே கடந்து அது மேலே அதனால் மல்ல மண்ணில் அதை மூடி இருந்துச்சாக்கும் அது வந்து கல் மாதிரி ஆயிரும். இந்த கல் மாதிரி ஆயிரும், அது வந்து மில்லியன்ஸ் ஆஃப் இயர் அந்த மாதிரி கடலே கடக்கும், அது ஃபாசிலாக மாறிடும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஒரு மரக்கட்டை ஃபாசிலாகி இருக்கு. இந்த பாறையும் இந்த ஃபாசிலும் வந்து எங்கள் பெரித்தா வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கொடுத்தாங்க. ஸோ வாங்க அடுத்த செட்ஸ் ஆஃப் ஷெல்ஸ்க்கே வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, இதுலேருந்து ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு. வாவ் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது, ஃபிங்கர்ஸ் மாதிரி அப்படியே நீட்டிகிட்டு இருக்குது பாருங்கள், குச்சி குச்சியாக பார்க்கவே செம்மையாக இருக்குது. ஓகே, இப்போ இதை எடுக்கலாம். இது பாருங்களேன் ஒரே மாதிரியாக இருக்குது, ரெண்டு சைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் அப்படியே கோபுரம் மாதிரி சவுண்ட் சவுண்டாக போயிட்டு இருக்குது, பார்க்கவே டிசைன்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம பெருசு பார்த்தோம்னா பெருசு இதே கலரில் பார்த்தோன்னா அதுலேயே சின்னது இது. இது வந்து நாங்கள் வாஷ் பண்ணும்போது லேசாக இங்கே உடஞ்சிருச்சு, லேசாக இல்லை நிறையவே உடஞ்சிருச்சு. ஸோ வந்து இதை பாருங்க, அது சேம் நம்ம பெருசு பார்த்தோம்னா அதுலேயும் சின்ன சைஸ் இது. ஓகே, இப்போ இதுக்கு வரலாம். இது பார்த்தீங்களாக்கும் அப்படியே வந்து இது வந்து ஒன்றும் நார்மல் சங்கு மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக எதுவும் டிசைன் இல்லை. அந்த பெரிய சங்கு பெரிய சங்கு பார்த்தோம்ல இப்படி ஒன்று இருந்துச்சு, அதுலேயே சின்னது இது. சின்னதாக இருக்கனால ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் தெரியல பாருங்க. ஓகே, இப்போ வந்து இது பாருங்க மாதிரி இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா வெயிட்டா இருக்கு. இந்த மாதிரி சங்கு வகைகள்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்குது, இதெல்லாம் விட ரொம்ப வெயிட்டா தான் இருக்கு. அப்படியே ஊதுற மாதிரி உள்ள சங்கு நினைக்கிறேன், ஆனால் அதுக்கு தனியாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இந்த செட்டு முடிஞ்சிச்சு, வாங்க அடுத்த செட்டை போய் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் சின்னதான ஷெல்ஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து நார்மலான கல் தான், அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால ஃபிஷ் டேங்கில் போட்டால் நல்லா நேச்சுரலாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை நாங்கள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் அப்படியே பறவையோட கால் மாதிரி இருக்குது. இது பாருங்க, இது பார்க்க அப்படியே மரம் மாதிரி இருக்குது, அதாவது ஸ்டெம் மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது, பார்க்க நல்லா நேச்சுரலாக இருக்குது. ஸோ அந்த இதுக்கு பார்த்தீங்களாக்கும் இந்த ஷெல்ஸ் வந்து கொஞ்சம் தோணல் மாணலமாக கொஞ்சம் கலர் கலராக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து கோல்டு வித் ஒயிட்டு, இது வந்து ப்ளூ வித்து பிளாக்கு, இது பார்த்தீங்களாக்கும் ரெட் மாதிரி கலரு. ஸோ இது எல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ மூணாவதாக பார்த்தீங்களாக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல பெருசு அப்புறம் சின்னது, அதில் இருக்கிறதுல சின்ன சைஸ் இது. அதே வகையான சங்கு தான் இது, அதில் இருக்கிறதுல சின்னது இது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு,
அதே டிசைன் தான். ஓகே இப்ப இது பாத்தீங்களா கோ இதுவும் ஒரு விதமான சங்கு தான். இதுவும் அந்த மாதிரி கோபுரம் மாதிரி தான் இருக்கு. பிரமிட் மாதிரி பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. இந்த டீர் இருக்குல்ல, டீர் டிசைன்ல இருக்கு, ஆன் டிசைன்ல இருக்கு. ப்ரவுன் கலர் புளி புளியா வச்சு இந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஓகே நம்ம கிட்ட இருக்கதுல இதான் வந்து லாஸ்ட் செஷன், லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். இன்னும் நாங்க கனெக்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஓகே இந்த செல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரேரான செல்ஸ், ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும் கலர் கலரா. இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்காரோ. இது பாத்தீங்களாக்கும் ஒரு கல் ஸ்டோன் தான். இந்த கல் மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் நேச்சுரலா இருந்துச்சுன்னு சொல்லி இதை கலெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த இது பாத்தீங்களாக்கும் அப்படியே படத்தெல்லாம் காப்பாங்கல்ல அந்த மாதிரி செல் மாதிரி இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. ஓகே இப்ப இது பாத்தீங்களாக்கும் இது பார்க்க கோனைஸ் மாதிரி இருக்கு. அப்படியே மேல பிளாட்டா மேல கொஞ்சம் அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ரேரான செல்ஸ். ஸோ இது பாத்தீங்களாக்கும் இது என்ன எப்படி சொல்றதுன்னு தெரியல, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, செம்ம கலரா இருக்கு, மல்டிபிள் கலர்ஸ் மாதிரி இருக்கு. இது பாத்தீங்களா முன்னாடி பார்த்தோம்ல அதுல ரொம்ப 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 சின்னது இது பாருங்க. ஓகே இது பாத்தீங்களாக்கும் இது ஒரு வகையான ஷெல். இது இது எந்த ஷேப்ல இருக்குன்னு தெரியல, சாதாரணமான சிப்பி ஷேப்ல தான் இருக்கு. பட் ஆனா பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இது பாருங்க பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லா இடத்துலயுமே குச்சி குச்சியா இருக்கு, கையில குத்துற மாதிரி. ஏதாவது மீன்கள் வச்சாக்கோ அதை அட்டாக் பண்றதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஸோ இதை பாத்தீங்களாக்கும் இதாங்க எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஷெல்லு. அது இது ஏன் பிடிச்சிச்சுன்னே தெரியல, பட் ஆனால் எனக்கு இது அவ்வளோ பிடிக்கும். அப்படியே ராக்கெட் மாதிரி ஷேப்ல இருக்கு பாருங்க, பார்க்கவே அப்படியே செம்மையா இருக்கு பாருங்க. எல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரு. ஓகே இங்க பாருங்க எவ்வளோ குட்டின்னு பாருங்க. நான் காமிக்கிறது இப்போ உங்களுக்கு கேமராவில் தெரியுதானே தெரில, அவ்வளோ குட்டியாக இருக்குது. அதிலே கொஞ்சம் பெருசில் இருக்கிறதெல்லாம் வந்து நிறைய கலர்ஸ் இருக்கு. ப்ளூ இருக்கு, ரெட் இருக்கு, க்ரீன் இருக்கு, பிளாக் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, செம்ம கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். இதை பாருங்களேன் அப்படியே சங்கு சக்கரம் மாதிரி இருக்குது பார்க்க. அச்சசல் அப்படியே சங்கு சக்கரம் மாதிரி இருக்கு. அப்படியே வளைஞ்சு 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 இந்த பரோட்டாக்கெல்லாம் இப்படி சுற்றுவாங்கல்ல போட்டு அந்த மாதிரி இருக்குது, அந்த மாவு மாதிரி இருக்குது. ஓகே இது பார்த்தீங்களாக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறது ரொம்ப 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 குட்டியான செல்லு பாருங்க, எவ்வளோ குட்டியாக இருக்குதுன்னு. ஓகே இப்போ இது பார்த்தீங்களாக்கும் இது வந்து ஒரு ஸ்டோனு, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நல்லா ஷைனிங் அடிக்குது. இருக்கிற ஸ்டோன்ஸில் பார்க்க இது ரொம்ப நல்லா இருக்குது, ஒயிட்டாக இருக்குது, நல்லா ப்ரைட்டாக இருக்குது. ஓகே இந்த ஷெல்லு என்ன ஷெல்னு எனக்கு தெரியலை, ஒரு மாதிரி உடஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே இப்போ இதை பாருங்கள், இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷெல்லு, கொஞ்சம் கேப்பில் தான் இருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. செம்ம ஷெல் இது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு.
இது பாத்தீங்களாக்கும் இதுவும் சாதாரண சிப்பி தான். பாருங்க எப்படி ஷேப் இருக்குன்னு. இது பாருங்க ப்ரௌன் கலர்ல இருக்கு, இது வந்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல இருக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சிப்பி, இதே டிசைன் மாதிரி உள்ளதுல ஒரு சின்ன சிப்பி. பாருங்க கலர்ல எவ்வளோ அழகா இருக்குன்னு, ப்ரௌன் அண்ட் ஒயிட்டு. இது பாருங்க எல்லோ கலர் மாதிரி லேசா இருக்குது. ஸோ அப்படியே இது பார்த்தீங்களா எல்லா ஷெல்லுமே வந்து ஒரு மாதிரி ரவுண்டான ஷேப்பில் தான் இருக்கும். பட் ஆனால் இது வந்து ஒரு மாதிரி நீளமான ஷேப்பில் இருக்கு பாருங்க. ஆனால் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓகே இப்போ இந்த ஷெல் பார்த்தீங்களாக்கும் இது என்ன ஷெல்லுன்னு தெரில, அன்ஷேப்டாக இருக்குது, ஒரு ஷேப்புமே இல்லை. பட் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம ஃபிஷ் டேங்கில் போட்டால் செம்மையாக இருக்கும் பாருங்க, நல்லாதான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே இது பேர் ரொம்ப ஆயிஸ்டரு. இது வந்து நாங்கள் ஒரு இடத்துல இருக்கும் போது ஃபிஷிங் போட் கிட்ட நாங்கள் போய் பார்க்கும்போது உள்ள என்ன இருக்குது பார்ப்போம்னு சொல்லி போகும்போது அங்கே வந்து இந்த ஷெல் கிடச்சிச்சு. இது வந்து எங்கள் அத்தா வந்து ஃபிஷர்மேன் கிட்டேருந்து இது எங்களுக்கு வாங்கி தந்தாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் டார்க் க்ரீனில் இருந்துச்சு. பட் ஆனால் நம்ம ஃபிஷ் டேங்க்கு சாதாரணமாக கைப்பட்டு ஃபிஷ் டேங்கில் பண்ணோம்னா இந்த மாதிரி கலரில் மாறிடுச்சு. ஓகே இப்போ இதை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தோம், உள்ளே வந்து நெத்த செட்டு கிடச்சி லிக்விட் ஃபார்மில் கிடச்சி, அது கூடயே முத்து கிடச்சிச்சு. முத்துங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான பொருள், எங்களுக்கு அது ரெண்டு கிடச்சிருக்கு. இந்த ஷெல்ல இருந்து அதை கிடச்சிருக்கு பாருங்க, ரொம்ப சின்னதாக இருக்கு. ஓகே இப்போ இந்த ஷெல்க்கு உள்ளே பார்த்தீங்களாக்கும் ரெயின்போ கலர் மாதிரி ரெஃப்ளெக்ட் ஆகுது, நல்லா ஷைனிங் ஆகுது. அது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். பட் ஆனால் நேரில் வந்து நிறையா கலர்ஸு ஷைனிங் ஆகுது. ஸோ வந்து ஓகே இது முத்து கிடச்சதாங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம். ஓகே இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட உள்ள எல்லா ஷெல்ஸுமே பார்த்தாச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல்ஸ் யார் யார் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்கனோ, என்ன மாதிரி என்ன மாதிரி இந்த பொருள்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு யார் யாருக்கு ஆசை இருக்குதுங்கிறத இங்கே கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கூட லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே கீழே இருக்க லைக் கிளிக் பண்ணிடலாம். நிறைய தான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அண்ட் பை, திஸ் இஸ் அஃபான் டெல்ஃபே அஃபான். நான் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறேன்.